திரிபுரா மற்றும் மேகாலயா மாநிலங்களில் சுமார் 6800 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை இன்று தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. வடகிழக்கு மாநிலங்களில் சாலை உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கை. 48th ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் புதிதாக எந்த பொருட்களுக்கும் வரி விதிக்கப்படவோ உயர்த்தப்படவோ இல்லை. மாநில அமைச்சர்களுடன் காணொலியில் பங்கேற்ற நிகழ்ச்சிக்கு பின் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம். பருப்பு வகைகளின் உமிகள் மீதான 5% ஜிஎஸ்டி வரி நீக்கப்படும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேட்டி. பெட்ரோலுடன் கலக்கும் எத்தனால் மீதான வரியை 18% இருந்து 5% குறைக்கவும் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் முடிவு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவை நாளை கூடுகிறது. புதிய திட்டங்கள், தொழில் நிறுவனங்களுக்கு அனுமதி ஆகியவை குறித்து விவாதிக்கப்படலாம் என தகவல். அரசு பள்ளிகளை மேம்படுத்த முன்னாள் மாணவர்கள் நிதி வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள். தன்னார்வலர்களுடன் நிதி பெற்று பள்ளிகளை பலப்படுத்தும் திட்டம் நாளை தொடங்க இருப்பதாகவும் தகவல். அதிமுகவின் தலைமையை ஏற்கும் கட்சிகளுடன் கூட்டணி தொடரும். சென்னையில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிக்கு பின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களிடம் தகவல். திருநள்ளாறு ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் மார்கழி மாத முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு வெள்ளிக்கவச அலங்காரத்தில் அருள்பாலித்த ஸ்ரீ சனி பகவான். ஏராளமான பக்தர்கள் புனித நீராடி எள் தீபம் ஏற்றி வழிபாடு. ஒகேனக்கல் அருகே சிப்ஸ் கடைக்காரரை அவரது 3 நண்பர்களுடன் கடத்திச் சென்ற கும்பல். 80 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டிய கும்பலை செல்போன் சிக்னலை வைத்து போலீசார் மடக்கி பிடித்தனர். 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையில் படிக்கும் பள்ளி மாணவர்களுக்கு 9 நாட்கள் அரையாண்டு தேர்வு விடுமுறை. கல்வித்துறை ஏற்கனவே வெளியிட்ட அட்டவணைப்படியே விடுமுறை அளிக்கப்படும் என்றும் கல்வித்துறை தகவல். கேரள மாநிலம் வயநாட்டில் வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த காரின் என்ஜின் உள்ளே புகுந்த ராஜநாகம் மீட்பு. வனத்துறையினர் மீட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகிறது. தமிழகத்தில் ஆபரேஷன் கஞ்சா வேட்டையின் 3வது கட்டமாக கடந்த 5 நாட்களில் கஞ்சா வியாபாரிகள் 586 பேர் கைது. 494 கிலோ கஞ்சா பறிமுதல், 21 வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாக டிஜிபி அறிக்கை. மாநகர பேருந்துகளில் மூத்த குடிமக்களுக்கான இலவச டோக்கன்களை புதன்கிழமை முதல் வழங்க ஏற்பாடு. சென்னை மாநகர போக்குவரத்து கழக நிர்வாக இயக்குநர் தகவல். நீதித்துறையில் வேலை வாங்கித் தருவதாக கூறி 15க்கும் மேற்பட்டோரிடம் சுமார் 72 லட்சம் ரூபாய் மோசடி. சென்னையைச் சேர்ந்தவரை கைது செய்த போலீசார் அவரது கூட்டாளியை தேடி வருகின்றனர். இஸ்ரோவில் இருந்து சோதனைக்கு விடப்பட்ட பலூன் கிண்டி ஆளுநர் மாளிகை வளாகத்தில் விழுந்தது. மோப்ப நாய்களுடன் வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு. ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு திருச்சி மாவட்டத்தில் வரும் 2ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை. விடுமுறையை ஈடு செய்ய 7ஆம் தேதி வேலை நாள் என ஆட்சியர் பிரதீப் குமார் அறிவிப்பு. சபரிமலையில் இன்று முதல் கூடுதல் இந்திய ரிசர்வ் பெட்டாலியன் போலீசார் பாதுகாப்பு. கோவில்களுக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் நடவடிக்கை. சென்னை சைதாப்பேட்டை பகுதியில் உள்ள அடையாற்றில் மூழ்கி 9ஆம் வகுப்பு மாணவன் மாயம். விடிய விடிய மாணவனை தேடும் பணியில் ஈடுபட்ட தீயணைப்பு படை வீரர்கள். பிரதமர் மோடியை அவதூறாக பேசிய பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் பிலாவல் பூட்டோவுக்கு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சத்தீஸ்கர் முதலமைச்சர் பூபேஷ் பாகல் கண்டனம். வெவ்வேறு அரசியல் சித்தாந்தங்கள் இருந்தாலும் மோடி எங்கள் பிரதமர் என்று பூபேஷ் பாகல் பேட்டி. இந்திய அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியின் 4ஆம் நாள் முடிவில் வங்கதேசம் 272 ரன்கள் எடுத்தது. வங்கதேசம் வெற்றி பெற மேலும் 241 ரன்கள் தேவை என்ற நிலையில் 6 விக்கெட்டுகளை இழந்து தடுமாற்றம். ஹைதராபாத் அருகே மருந்து தயாரிப்பு நிறுவனத்தின் ஆய்வுக் கூடத்திற்குள் புகுந்த சிறுத்தை. வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடித்து சிறுத்தையை உயிரியல் பூங்காவிற்கு கொண்டு சென்றனர். 7000 கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கும் வகையில் அக்னி 5 ஏவுகணையின் எடையை குறைத்து மாற்றியமைப்பு. இந்தியா விரும்பினால் இனிமேல் அதிக தொலைவில் உள்ள இலக்கை தாக்க முடியும் என தகவல். பீகாரில் விஷ சாராயத்திற்கு பலியானோரின் எண்ணிக்கை 82 உயர்வு. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் விசாரிக்க முடிவு செய்திருப்பதாக தகவல்.
டெல்லி பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு மாணவியை முதல் மாடியில் இருந்து தூக்கி வீசி எறிந்த விவகாரம். கைது செய்யப்பட்ட ஆசிரியைக்கு வருகிற 20ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். டெல்லி விமான நிலையத்தில் 15 கோடியே 36 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 82 கோகைன் கேப்சியூல்கள் பறிமுதல். கினி நாட்டவர் வயிற்றில் இருந்த மாத்திரை வடிவிலான போதைப் பொருட்கள் மருத்துவர்கள் மூலம் அகற்றம். 143 பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்ற ஹைதராபாத் துபாய் ஏர் இண்டியா விமானம் மும்பையில் பத்திரமாக தரையிறக்கப்பட்டது. மஞ்சள் ஹைட்ராலிக் சிஸ்டம் செயலிழந்ததால் அவசரமாக விமானம் தரையிறக்கப்பட்டது.